தக்காளி விலை தொடர்ந்து உயர்ந்து வருவதால் தக்காளி திருட்டை தடுக்க தோட்டங்களை சுற்றி வேலி அமைத்து விவசாயிகள் இரவு பகலாக காவல் காத்து வருகின்றனர். வரலாறு காணாத அளவிற்கு தக்காளியின் விலை உயர்ந்துள்ளதால் நடுத்தர மக்கள் பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அதனால் இந்த விலை உயர்வை கட்டுப்படுத்தும் விதமாக தமிழக அரசு சென்னையில் மட்டும் நியாய விலை கடைகள் மூலம் ₹60 தக்காளியை விற்பனை செய்கிறது. ஓசூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் தோட்டங்களில் விளையும் தக்காளியை விவசாயிகள் அறுவடை செய்து ஓசூர் மார்க்கெட்டிற்கும் மற்றும் வெளி மாவட்டங்களுக்கும் விற்பனைக்கு கொண்டு செல்கின்றனர். இந்நிலையில் தக்காளியின் விலை உயர்ந்துள்ளதால் சில மர்ம நபர்கள் இரவு நேரங்களில் தக்காளியை பறித்து செல்கின்றனர். இதனால் விவசாயிகள் தோட்டங்களில் தக்காளி திருட்டை தடுக்க முள்வேலி அமைத்து இரவு பகலாக கண்விழித்து காவல் காத்து வருகின்றனர். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.